சோமாலியா வறுமையான நாடு என்பது அனைவருக்கும் தெரியும் வறுமைக்கு காரணம் என்னவென்று ஒரு சிலருக்கே தெரியும் மேற்கத்திய நாடுகள் சோமாலியா நாட்டு அரசியல்வாதிகளை கைக்குள் போட்டு அந்த நாட்டின் மீது மறைமுக தாக்குதல் நடத்தினார்கள் பணம் வாங்கிக் கொண்டு இதனை கண்டுகொள்ளாமல் இருந்தனர் சோமாலியா நாட்டின் தலைவர்கள் இன்று மொத்த நாடே நாசமாய் போனது கையோட்டு வாங்கியவர்களின் சந்ததி உட்பட முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவின் தலைமையில் மேற்கொண்ட மீத்தேன் மற்றும் இதர வாயுகளின் சோதனை சோமாலியாவின் ஒட்டுமொத்த விவசாயத்தையே அழித்துவிட்டது இரண்டாவதாக அந்நாட்டை விளையாத பூமி என்று அதே அமெரிக்கரால் முத்திரை குத்தப்பட்டு அந்த நாட்டை உலக குப்பை தொட்டியாக்கி அணுக்கழிவு மருத்துவ கழிவுகளை கொட்டி கடல் வளத்தையும் அளித்தார்கள் ஒரு விவசாயியும் மீனவனும் இல்லாமல் போனால் எஞ்சியவர்கள் உணவுக்காக கொலையர்களாகத்தானே மாற முடியும் நம் கண்முன்னே ஒரு நாடே சிட்டிசன் படத்தில் வரும் அத்திப்பட்டி போல் மாறியது சோமாலியர்கள் சில நேரங்களில் பலரது உயிரை கொடுத்து கப்பலிலிருந்து உணவுப் பொருட்களை திருடி சென்ற அவலமும் உண்டு பசிக்காக போராடுபவனுக்கு கடல் கொள்ளையன் பட்டம் இன்றைய கார்ப்பரேட் அமெரிக்கா இஸ்ரேலின் அடுத்த சோமாலிய பார்வை நம் நாடு இத்தகைய கார்ப்பரேட்டுகளுக்கு நம் நாட்டில் மோடி ஒதுக்கி கொடுத்த நிலம்தான் தமிழ்நாடு தனக்கு ஓட்டு போடாத இவர்கள் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்ற மோடியின் மனநிலையாக இருக்கலாம் ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலம் மாயக்கூச்சலிட்டு மக்களின் கண்ணில் மண்ணை தூவிய மோடி பல டன் குப்பைகளை இந்தியாவில் கொட்ட உலக நாடுகளுக்கு அனுமதி வழங்கி முடிந்துவிட்டது சென்னையில் ஒரு கப்பல் விபத்து ஏற்பட்டதை அடுத்து பல லட்சம் லிட்டர் கழிவு ஆயில் கொட்டப்பட்டது அது விபத்தல்ல நம் நாட்டின் மீது நடத்தப்பட்ட வெள்ளோட்டம் இனி வருங்காலங்களில் நம் நாட்டை தேடி கேன்சர் குப்பையும் வந்து சேரும் இந்த மீத்தேன் திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றால் மூவாயிரம் கோடி மத்திய அரசுக்கு கிடைக்கும் தமிழகத்துக்கு நல்லி எலும்பை போல நானூறு கோடி கிடைக்கும் இந்த திட்டத்தை ஆதரித்தால் தமிழக மக்களாகிய நாம் விரைவில் சோமாலியாக மாற தயாராகிக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை இந்தியாவிடமிருந்தே மீட்கப் போகிறோமா அல்லது பாஜக தலைவர்கள் சொல்வது போல் இந்தியாவிற்காக தமிழ்நாட்டை இழந்து சோமாலியா போல் செத்து போகிறோமா என்ற கேள்விக்கு விடை தேடும் விளம்பில் இருக்கிறோம்